இங்கு எங்களிடம் சிறப்பு பேச்சாளர் வந்துள்ளார். அவரை பற்றி நாங்கள் கூற வேண்டியதில்லை. எங்களுக்கு இதற்கு முன் பலமுறை வந்து சொற்பரவாளித்திருக்கிறார். அவருடைய சொற்பொழிவு மட்டுமல்ல, அவருடைய அசைவுகளை நாங்கள் ரசித்திருக்கிறோம். இன்று அவர் கணபதி ஆசிரியர், அவர் புதுமையில் பழமை காட்டிய கண்ணதாசன் என்னும் ஒரு தலைப்பிலே உங்களுக்கு சிறப்புரை வழங்க உள்ள அவரை அன்புடன் படைக்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, எனது காலை வணக்கம் முடித்தாருங்க. இன்று இங்கு பேச வந்திருக்கும் பேச்சாளர் ஒரு நாடறிந்த பேச்சாளர், சர்வதேசம் அறிந்த ஆய்வாளர். இவருக்கு அறிமுகம் தேவையா என்று நான் எண்ணினேன். அதாவது பூக்கொடைக்கு விளம்பரம் அறிமுகம் தேவையா என்று நான் கருதினேன். ஆனாலும் திரு ஏவதி அவர்கள் ஒரு அறிமுக உரையை ஆற்றும்படி என்ன கேட்டிருந்தார். ஏனென்றால் திரு சங்கரதாஸ் தேவதி இங்கே இருக்கின்ற சேவன் உட்பட சமகாலத்தில் யூனிசெஃப் இருந்தவர்கள். எனவே அவரை பற்றி ஒரு குறிப்பை பேசும்படி என்ன கேட்டதற்கு நாங்க இந்த சமகால அடிப்படையிலே ஒரு சில குறிப்பை கூறுவது. எமது சமகாலத்தில் இவர் சட்டத்துறையை சார்ந்தவர். அக்காலத்தில் ஈழ திருச்செல்வன், ஜிஎல் பேரிஸ் போன்றவர்கள் பெருதனியா எங்களுடன் இருந்தவர்கள். இவர் ஒருவரிடம் 1963 பிறகு கொழும்புக்கு சட்ட கல்லூரிக்கு மாறி போய் சென்றார்கள். கொழும்பிலே இப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா மற்றும் சந்திரகாசன் போன்றவர்கள் அவருடன் இங்கே படித்தார்கள். இந்த பின்னணியிலே அவருடைய சட்ட அறிவிலே சட்ட படிப்பை முடித்துக்கொண்டு மாஸ்டர் டிகிரியையும் முடித்துக்கொண்டார். இவர் சர்வதேச விவகாரங்களிலும் இவர் பட்ட படிப்பை மேற்கொண்டார். இவர் ஒரு பேச்சாளர், ஒரு ஆய்வாளர், சர்வதேச அரங்கிலே பல மகாநாடுகளிலே பங்கு கொண்டார்கள். அக்காலத்தில் இவர் நாடக நடிகர்களாகவும் திகழ்ந்தவர்கள். எமது பல்கலைக்கழக காலத்திலே கொழும்பு பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரி பெருதனியர்கள் ஆண்டுதோறும் பட்டிமன்றம் நடப்பதுண்டு. இப்போ நடக்கின்ற பாப்பையா, லியோனி, சுரி சுப்ரமணியம் போன்றவர்களை விட தீவிரமான பட்டிமன்றம், அரசியல், இலக்கியம் என்று பல பட்டிமன்றம் நடைபெற்றது. அதிலும் இவர் ஒரு முக்கிய பார்வையாளராக, பங்காளியாக கலந்து கொண்டவர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடையவர். அக்காலத்தில் பல்கலைக்கழகத்திலே படிப்பவர்கள் இடதுசாரி கொள்கையுடையவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அக்காலத்திலே சைனா கம்யூனிஸ்ட் அதிக ஆதரவு இருந்தது. சண்முகதாசன் அவருடைய வழியிலே ஏபிபி விஜயவீராவும் ஒரு காலத்தில் இருந்தவர். விஜயவீராவின் இயக்கம் எங்களுடைய காலத்திலே தான் பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்தது. இந்த பின்னணியிலே இவர் ஒரு இடதுசரியாக இருந்து தோட்டத் தொழிலாளர்களுடைய நலன்களும் பாடுபட்டவர். இவருடைய சேவையை நிலைமைகளை கூறப்போனால் நின்று கொண்டு போகும். நேரம் கருதி எனது பேச்சை சுருக்கின்றேன். இங்கு அறிமுகங்களை கூற அழைத்த எனது நன்றியை கூறி விட விருந்தேன்.
நண்பர்களே சகோதர சகோதரிகளே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள் அதாவது பழமை பழமையில் புதுமை காட்டிய கண்ணதாசன் என்ற தலைப்பா சில வாரங்களுக்கு முன்பு நான் ஸ்ட்ரெட்ஃபீல்ட் சங்கத்தில் பேசும்போது சினிமாவில் பாவிக்கப்படாத பாடல்களை அடிப்படையாக வைத்து பேசினேன் என்று பொதுவாக பழமையுடன் புதுமைக்கு பாலமாக அமைந்த கண்ணதாசனை பற்றி வேறொரு கோணத்திலிருந்து பேசுவதற்கு கருதியுள்ளேன். கண்ணதாசனை பற்றி பேசும் போது அவர் செட்டி நாட்டைச் சேர்ந்தவர். அவர் சிறுகூடல் பாட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை சாத்தப்பன் செட்டியார், தாயார் விசாலாட்சி. கண்ணதாசனுடன் சேர்ந்து அந்த குடும்பத்தில் 8 பிள்ளைகள். கண்ணதாசன் தான் கடைசி பிள்ளை. அவர் ஆரம்ப காலத்தில் சிறுகூடல் பாட்டியில் சிறிய பாடசாலை படித்துவிட்டு பின்பு சிறிது தூரத்தில் உள்ள அமராவதி பூத்தூர் என்ற இடத்தில் ஒரு பழைய முறையில் நடாத்தப்பட்ட ஒரு பாடசாலையில் அவர் தங்கியிருந்து அங்கேயே படித்தார். படித்தார் என்று சொல்வதற்கு பார்க்க விளையாடினார் என்று சொன்னால் அது சால பொருந்தும். தமிழில் நன்றாக வாசித்தார், பாண்டிய இலக்கியங்களை வாசித்தார், அவர் காலத்து கவிஞர்களை பற்றியும் அறிந்திருந்தார் என்றாலும் அவர் 16 வயதில் என்று நினைக்கிறேன் வீட்டுக்கு சொல்லாமல் சென்டையை நோக்கி ஓடுகின்றார். அங்கே பல கஷ்டங்கள் துன்பங்களுக்கு இலக்காகின்றார். சிறு வேலைகள் செய்துவிட்டு பின்பு அவர் ராமச்சந்திரபுரம் என்ற இடத்திற்கு ஒரு அறிமுக கடிதத்துடன் திருமகள் என்ற பத்திரிகை நடாத்தும் அதிபரிடம் வருகின்றார். அப்போது அவருடைய பெயர் மாறுகின்றது. இவருக்கு பெற்றோர் கொடுத்த பெயர் முத்தையன் என்பதாகும். முத்தையன் என்றால் முருகனுக்கு இன்னொரு பெயர். அந்த நாட்களில் செட்டி நாட்டில் எல்லா வீட்டிலும் முருகனுடைய பெயரைத்தான் கொடுத்திருந்தார்கள். அதை கண்ணதாசனே கூறுகின்றார். முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை, ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை, பழனியப்பன் என்று வம்சம் இல்லை, எங்கள் பரம்பரைக்கு அவனின்றி அம்சம் இல்லை. எப்படி முத்தையன் கண்ணதாசனாக மாறினார் என்பது ஒரு சுவையான கதை. திருமகள் ஆசிரியருடன் அறிமுக கடிதத்துடன் வந்தவர். ஆசிரியர் கேட்கின்றார், உங்களுடைய எழுத்துக்கள் ஏதாவது பத்திரிகைகளில் வந்திருக்கின்றனவா? கண்ணதாசன் சிறிது சிந்தித்தார். அப்படி இல்லை என்று சொன்னால் தனக்கு அந்த உத்தியோகம் கிடைக்குமோ என்ற ஒரு சந்தேகம் மனதில். ஆகவே அவருக்கு தெரியும், வள்ளுவன் கூட கூறியிருக்கின்றார், சில சந்தர்ப்பங்களில் பொய்மையும் வாய்மை இடத்து பிறகு இந்த நண்பை பயக்கும் என எழுதியிருக்கிறேன் என்று கேட்கிறார். அப்போது அவர் கேட்கின்றார், என்ன பெயரில் எழுதினீர்கள் என்று. இவர் சிறிதும் மயக்கமோ தயக்கமோ அன்றி அந்த காலத்தில் பெரும்பாலுமானவர் எல்லாருடைய புனம்பெயரும் தாசன் என்று முடித்தது. கம்பதாசன், பாரதிதாசன், சக்திதாசன், காளிதாசன் என்று இப்படியே எழுதினார் சொன்னார்கள். ஆகவே இவர் யோசித்துட்டு கூறினார், நான் கண்ணதாசன் என்ற பெயரில் எழுதியுள்ளேன். ஆகவே அதை கேட்டுக்கொண்டிருந்த உரிமையாளர்
அவர் தனக்கு அப்படியான ஒன்றை தான் காணவில்லை என்று சொல்லும் வெட்கப்பட்டார். எனவே ஓ அங்கோ பார்த்ததாக எனக்கு நினைவிருக்கின்றது என்று அவர் கூறினார். உடனே இவருக்கு வேலையும் கிடைத்தது. 17 வயதில் பத்திரிகை ஆசிரியராக, திருமகள் பத்திரிகையின் ஆசிரியராக அவர் பதவி ஏற்கின்றார். கண்ணதாசன் எப்போதும் பழமையான நூல்களை படித்தவர், பழமையான இலக்கியங்களை படித்தவர். ஆகவே அவர் புதுமையில் பழமையை புகட்ட விரும்பினார். அவர் சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் கூட பழைய இலக்கியத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் போல அமைய வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அதை அவர் ஒரு கவிதையாக படித்தார். அந்த கவிதையில் அவருடைய விரக்தியை, ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் பழைய காப்பியங்களில் வரும் கதாநாயகிகளைப் போல அமையவில்லை என்று தனது விரக்தியை காட்டுகின்றார். கம்பனின் சீதை பார்த்தேன், கண்ணகி வடிவம் பார்த்தேன், செம்பொனால் கோதை பார்த்தேன், தேவியாம் ராத பார்த்தேன், நம்பினான் தமிழர் நாட்டு நகரத்து பெண்ணும் பார்த்தேன், கொம்புதான் இல்லை மற்ற கோலங்கள் விலங்கு போலாம் அப்படி சொன்னவர். அதனுடன் நிறுத்தாமல் அதற்குரிய காரணங்களை கூறுகின்றார். ஏன் அவருக்கு சென்னை பெண்கள் விலங்கு போல் தெரிந்தது என்று அவர் அழகாக கூறுகின்றார் காரணங்களை. தொடையினை வெயில் பார்க்க, தோள்களை வானம் பார்க்க, இடையினை எவரும் பார்க்க, இளமைக்கு சந்தை கூட்டி கடை விரித்தாள் பெண்ணை காக்கே என்று சொல்வேன் அன்றி நடமாயில் அன்னம் என்று நான் சொல்ல மாட்டேன் தம்பி என்று கூறுகின்றார். அது அவருடைய கருத்து. 1960-70களில் தமிழ்நாட்டில் இருந்து இருந்த கருத்தை அவருடைய கவிதை பிரதிபலிக்கின்றார். அன்றைக்கும் இன்றைக்கும் இடையில் பெண்டியம், பெண்டியன், பெண் உரிமை என்ற கோட்பாடுகள் வளர்ந்துள்ளன. உரத்த குரலில் நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே இன்றோ பெண்கள் எந்த வகையில் ஆடை ஆபரணங்கள் அணிய வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமையாக இருக்கின்றது. நான் சில கூட்டங்களில் பேசும்போது கூறுவேன், வள்ளுவன் போல் வாழ்க்கை நடத்துகின்ற கணவன் மனைவியை வாசுகி போல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதில் தவறு பெருமளவில் இருக்க முடியாது. ஆனால் பாரதியாரின் கொத்தி திரியும் கோழியை போலவும் கோவலம் போன்று வாழ்க்கை நடத்தும் ஒரு கணவன் மனைவியை கண்ணகி போல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனைகள் எழுகின்றன. ஆகவே கண்ணதாசன் அவர் எவ்வளவு தனிப்பட்ட வாழ்க்கை எந்த மாதிரி என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தமது காலத்திலும் பெண்கள் பழைய கால காப்பியங்களும் வரும் கதாபாத்திரங்கள் போல் அமைய வேண்டும் என்றே விரும்புகிறார். கண்ணதாசன் பாடல்களை பார்க்கும் போது அதில் புது கருத்துக்கள் என்று சொல்வதற்கு இடமில்லை. அவருடைய பாடல்களில் வரும் கருத்துக்கள் பழைய பாடல்களில் இருந்திருக்கின்றன. ஆனால் அவர் ஒரு புது மெருகூட்டி வாசகர்களுக்கு தந்துள்ளார். அதுதான் கண்ணதாசனின் சிறப்பு. அவர் கல்வியில் எழுதிய ஒரு கட்டுரையில் கூறியிருக்கின்றார், தான் கவிஞராவதற்கு முன்பு அங்கோ கவிஞராயிருந்த பாபர் நாசசிவா
மற்றும் சாந்தானம் போன்ற கவிஞர்களின் கவிதைகளை திரும்ப திரும்ப வாசித்து அவற்றின் மூலமாக ஒரு விதமான உற்சாகம் பெற்றதாக அவர் கூறுகின்றார். அவர் வாசகர்களுக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் பழைய இலக்கியங்களை இலகுவான இலக்கியங்களை வாசியுங்கள், இயன்றளவு மனப்பாடம் செய்யுங்கள், ஆனால் அவற்றை ஒவ்வொரு கோணங்களிலிருந்து நீங்கள் கொண்டு வர முடியும் என்பதுதான் அவரது நிலைப்பாடாக இருந்தது. அந்த கட்டுரையில் அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். கண்ணதாசன் சங்க காலத்தில் இருந்து அவரது காலம் வரை இருந்த கவிஞர்களுடைய ஆக்கங்களில் காணப்படும் கருத்துக்களை புதிய வார்த்தைகளில் வாசகர்களுக்கு விளங்கக்கூடிய வார்த்தையில் கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக சங்ககால இலக்கியமான குறுந்தொகையை எடுத்துக்கொண்டால், அதில் பெரும்பாலான பேச்சாளர்கள் எடுத்துக்காட்டும் ஒரு செய்யுள் இருக்கின்றது. சென்ற கிழமை வென்ட்வொர்த்வில்லில் சென்னையில் இருந்து வந்தவர்கள் பேசிய பேராசிரியர் கூட அந்த கவிதையை எடுத்து கூறினார். அதாவது, யாயின் நியாயம் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பேருநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த கவிதை நமக்கு விளங்காது. சில போல இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டதோ நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்ணதாசன் அதை இலகுவாக இரண்டு வரிகளில் கூறுகின்றார். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அதைத்தான் அங்கே சங்ககால புலவர் யாயின் நியாயம் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் ஒவ்வொழிக்காள் யானும் நீயும் ஒவ்வொழி அறுத்தும் செம்புல பேர் நீ போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனமே. அந்த சங்ககால கவிதையை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், இன்றைக்கு மறைந்துள்ள எங்கேயாவது வயோதிப இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பழைய மதுரை பண்டிதரை கொண்டாந்து நன்றூர் தாண்டிய உரையையும் வைத்து வீரமாமுடி எழுதிய சதுர அகராதியை மடியில் வைத்துக் கொண்டு வாசித்தால் தான் யாயும் நாயும் யாரோ ஈரோ என்ற பாட்டுக்கு பொருள் நாம் அறிய முடியும். அதைத்தான் கண்ணதாசன் இரண்டு வரிகளில் வெகு இலகுவாக எவரும் விளங்கக்கூடிய வகையில் நமக்கு தந்துள்ளார். சங்ககால இலக்கியத்தை பற்றி கதைத்தோம். சங்க மருவிய காலம் என்று சொல்லும் போது திருக்குறள் சங்க மருவிய காலத்தில் வந்த ஒரு நீதி இலக்கியம். அதில் வருகின்றது ஒரு குறள், அதிலும் இலகுவாக விளங்காது. அதனால்தான் திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அன்று கூட 10 பேர் எழுதினார்கள். இன்று ஒரு 50-60 பேராவது உரை எழுதியிருப்பார்கள். ஒரு குறள் காமத்து பாலில் வருகிறார். நான் என்ன ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியால் வெப்ப செய்ய. அது விளங்காது. நான் என்ன ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியால் வெப்ப செய்ய. அதாவது சுருக்கமாக சொன்னால், பேணியார் என்றால் விரும்பியவர், பெட்ப செய்யின் என்றால் நான் விரும்புகின்றதை செய்தது. அதாவது எனக்கு வெட்கம், அந்த தலைவி சொல்லுகின்றார் காமத்துப்பால், எனக்கு வெட்கம் என்பது என்றென்று தெரியவில்லை, எனது விருப்பமானவர் எனக்கு வேண்டியவற்றை செய்யும் போது. அதைத்தான் கண்ணதாசன் மிகவும் விலகுவாக சொல்கின்றார். ஆசைக்கு வெட்கமில்லை, அறிந்தவர் முன் அச்சமில்லை. ஆசைக்கு வெட்கமில்லை,
அறிந்தவர் முன் அச்சமில்லை. அதாவது சங்கிதர் திருவள்ளுவரோ இன்றைய கவிஞரோ இலக்கியவாதிகளோ ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், பொதுவாக வேறு இடங்களை செய்யாததை கணவன் மனைவி காதலன் காதலி தனிமையில் எதுவும் பேசிக்கொள்ளலாம், எதுவும் செய்து கொள்ளலாம். இது ஒரு விதமான அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி. ஆனால் இன்றைய காலத்தில் கணவன் மனைவி தனியாக இருந்து இப்படி கதைத்துக் கொள்வது என்ன செய்கின்றார்கள் போது, சில வழி இந்த விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யாராவது தலையணைக்கு கீழெல்லாம் விட்டால் கட்டிலுக்கு கீழ் ஒரு ஒளி நாடாவை வைத்திருப்பார்கள், அல்லாவிட்டால் ஒரு கை தொலைபேசியை வைத்திருக்க கூடும். ஆனால் இந்த நிலைமை இன்றுதான் ஏற்படும் என்று நாங்கள் பயப்படுகின்றோம். ஆனால் இந்த நிலைமை பழைய காலத்திலும் இருந்திருக்கின்றது. அதாவது ஒரு பழைய இலக்கியம் தமிழில் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் கணவன் மனைவி இரவு 12 மணி தனியாக இருக்கின்றார்கள். குருவிகள் அருவிகள் கூட சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கின்றன. எல்லாம் பாம்பு கூட படுத்து விட்டது. எல்லாவற்றிலும் பார்க்க இனிமே அந்த காதலிக்கு பெண்ணுக்கு மாமியாரின் குரட்டை அடுத்த அறையில் கேட்கிறது. அது அவளுக்கு வேடை வாசிப்பது போல் அமைந்துள்ளது. ஆகவே அவர்கள் பயமில்லாமல் தங்களுக்கு விரும்பியவற்றையெல்லாம் கதைத்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் தொழில்நுட்ப நாடாக்கள் அப்படியான ஒன்றும் இருக்கவில்லை. ஆகவே யாருக்கு பயப்பட வேண்டும்? ஒரே பயப்பட வேண்டிய மாமியும் உயிரற்ற பிடம் மாறி நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை, அவர்கள் கதைத்துக் கொள்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாது என்ன நடக்கின்றது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் மொட்டை மாடியில் ஒரு கிளி இருக்கின்றது. கிளிக்கு தெரிஞ்ச அறையும் சொன்னதை சொல்லும், அதுதான் அதுக்கு தெரிந்த. மறுநாள் இந்த பெண் போய் விருந்தாளிகள் இருக்கும் போது அவள் சென்ற அவள் கூறிய வார்த்தைகளை அந்த விருந்தினருக்கு மத்தியில் இந்த கிளி கூறுகின்றது. இது வருகின்றது கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி என்பது கலிங்க போரை பற்றி எழுதப்பட்ட ஒரு பெரும் காவியமாக தமிழில் உள்ள ஒரே ஒரு முழுமையாக போரை பற்றி எழுதப்பட்ட காவியம் அல்லாவிட்டால் காப்பியம் கலிங்கத்து பரணியாகும். அதாவது பரணி இலக்கியம் என்றால் நமது தமிழ் மொழியில் 1000 யானைகளை வென்று மன்னனுக்கு எதிரியின் போர்க்களத்தில் மேடை அமைத்து பாடப்படும் காப்பியமாக. பரணி என்றால் பேயுடைய நட்சத்திரம் பரணி, காளியுடைய நட்சத்திரம். ஆகவே காளிக்காக அங்கு பாடப்படும் பாடல்தான் கலிங்கத்து பரணி. இது பரணி காளியின் நட்சத்திரம் கலிங்க போர்க்களத்தில் இது இயற்றப்பட்டபடியால் கலிங்கத்து பரணி என்று அழைப்பார்கள். இந்த பரணியில் கடை திறப்பு என்ற அம்சம் வருகின்றது. அங்கு இந்த இரவு கணவனுடன் கதைத்த பெண் வருகின்றாள். அவள் கூறிய வார்த்தைகளை கிளி இங்கு கூறுகின்றது. அதனை சயங்கொண்டார் பரணி கலிங்கத்து பரணி ஆசிரியர் சயங்கொண்டார் பின்வருமாறு கூறுகின்றார். நேய கலவி மயக்கத்தே
நிகழ்ந்த ஒரே கிழியுரைப்ப நேய கலவி மயக்கத்தே நிகழ்ந்த உரிய கிழியுரைப்ப வாயை புதைக்க படநல்லீர் மணிப்பொற் கபாடம் திறமீனோ. அதாவது கிளி விருந்தினருக்கு மத்தியில் இதை கூறுகின்ற போது அந்த பெண் வெக்கத்தில் தனது வாயை பொத்திக் கொள்ளுகின்றார். வாயை புதைக்கும் மடநல்லீர் மணிப்பொற் கபாடம் திறமீனோ என்று கூறுகின்றார். சில உரை ஆசிரியர்கள் வாயை புதைக்கும் என்ற கிளியினுடைய வாயை அவள் பட்டிய கதைக்காம செய்கின்றார் என்று உரை கூறுவார்கள். உடன் இந்த சங்க கால சங்கம் அறிவிய கால இலக்கியங்களுக்கு இலகுவான முறையில் பொருள் கொடுத்த கண்ணதாசன் ஆண்டாளுடைய பாட்டு எல்லாருக்கும் தெரிந்தோண்டு. ஆண்டாள் கிருஷ்ணர் மீது காதல் கொள்கின்றாள். அவள் பாடிய இது திருமணம் கண்ணனுடன் செய்வதாக அவள் கற்பனை செய்கின்றாள். அதாவது அந்த பத்தனம் கொட்ட வரிசென்கள் நின்றோத முத்துடை தாமம் நிலகாந்த பந்தற்கு மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பட்ட கனால் கண்டேன் தோழினான் ஆண்டாள். நான் நினைக்கின்றேன் எட்டாம் நூற்றாண்டு அளவில் வாழ்ந்தவர் என்று. அதே பாட்டை கண்ணதாசன் சிறு மாற்றங்களுடன் தருகின்றார். மத்தளம் மேளம் முரசளிக்க வரிசந்தன் நின்றங்கே இசையொழிக்க கைத்தலன் நான் பட்ட கனவு கண்டே அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தான் என்று பழைய ஆண்டாளுடைய பாடலை எடுத்து அதில் சில திருப்பங்களுடன் அவர்களுடைய கற்பனையும் கலந்து வாசகர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் கண்ணதாசனுடைய ஒரு அரிய ஆட்டம். தனது சொந்த காலத்தில் இருந்தவர்கள் கூட உதாரணமாக பாரதிதாசன் சமூக சீர்திருத்தம் பற்றி பாடி இருக்கின்றார். சாதி ஒழிப்பை பட்டியலார் உயர்வென்றும் தாழ்வென்றும் சமூகத்தில் பேதம் கொண்டால் வாழ்வின்பம் உண்டாகுமோ சகியே வாழ்வின்பம் உண்டாகுமோ. உயர்வென்றும் தாழ்வென்றும் சமூகத்தில் பேதம் கொண்டால் வாழ்வின்பம் உண்டாகுமோ சகியே வாழின்பம் உண்டாகுமோ. அதை கண்ணதாசன் என்ன மாதிரி தருகின்றார். இந்த இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படத்தவை எல்லாம் பாவி மனிதன் அழித்து வைத்தானே. இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரு இயற்கை படைத்தவை எல்லாம் பாவி மனிதன் மாற்றி வைத்தானே என்று பாடுகின்றார். ஒரே சமகாலத்தில் இருந்தவருடைய கருத்தை என்றால் கண்ணதாசன் ஒருமுறை கூறினாராம். தமிழ்நாட்டு ஜாதிகளை எந்த நேரம் அவை மேலே வரும் என்று தெரியாது. தெரியும் மழை பெய்தால் நிலத்துக்குள் உள்ள அட்டைகள் ஒரே அடியா வெளியால வரும். அதே மாதிரி இந்த ஜாதி என்பது இருக்கின்றது, அது உரிய நேரத்தில் வெளியே தலையை காட்டுகின்றது. கை கடிகாரம் நேரத்தை காட்டும். கேலண்டர் அல்லாட்டி பஞ்சாங்கம் தேதியை காட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஜாதியை காட்டும் என்று கண்ணதாசன் ஜாதியை பற்றி
அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு வட்டாரத்துக்கு தேர்தல் நடக்கின்றது. அங்கே நாம் பத்திரிகைகளை வாசிக்கும் போது ஒவ்வொரு அபேட்சகரும் எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் எமது நண்பர்கள் கூறுவார்கள், நான் சமீபத்தில் ஒரு தெரிந்த ஒருவருடைய கடைசி இமக்கிரியில் கலந்து கொள்ள ரோபோடு சுடலைக்கு போயிருந்தேன். அது எல்லாம் முடிந்த பிறகு சில நண்பர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர், அவர் தனது துறையில் திறமானவர், ஆனால் அவர் வேறு நூல்கள் படிப்பதில்லை, தனது துறைக்கு அப்பால் அவர் வாசிக்கிற ஒரே புத்தகம் பஞ்சாங்கம் தான். ஆகவே அவர் ஒரு சுடலை நானும் பிறந்து எனக்கு சொன்னால், அந்த நாங்கள் வெளியே வரும்போது இப்படியே எல்லாரும் இங்கே இருந்தால் இந்த எங்களுக்கு வீடு கட்டக்கூட இடம் இராது, பிள்ளைகளுக்காகவே பூமியுடைய பாரத்தை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் மறக்க வேண்டும் என்று கண்ணதாசனுடைய பாடலிலிருந்து இரு பயன்களை கூறினார். அதாவது வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. ஆனா இது கண்ணதாசனுக்கு உடனே வந்த ஒரு சிந்தனையில் ஏற்பட்டதில்லை. இது பழங்கால எமது இலக்கியங்களில் இது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கொடுமையான வருத்தங்கள், வாந்தி பேதி மற்ற அல்லாவிட்டால் வெள்ளம், யுத்தம், இவற்றை இவை வாரது ஏனென்றால் இந்த பூமி பூமாதேவியின் பாரத்தை குறைப்பதற்கென்று முன்பே கூறியிருக்கிறார்கள். வில்லி பாரதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு போனால் கிருஷ்ண பகவான் தூது போவதற்கு முன்பு தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன் இப்படி ஒவ்வொருவருடனும் கேட்டுக்கொண்டு போறார், என்ன செய்ய வேணும், தூது போய் என்ன கேட்க வேண்டும், எப்படி யுத்தத்தை நிப்பாட்டு. கடைசியாக அவர் வருகின்றார் சிறுவனிடம், அதாவது சாதவர். அங்கே வந்து அவர் கேட்டவுடன் அவர் நிற்பார் சில சங்க அங்கத்தவர்கள் மாறி எடுத்த எல்லாத்துக்கும் கை ஒத்துவார். இவர் வந்தவுடன் அர்ஜுனன் கோபத்தில் சொன்னார், நீ யுத்தம் நடந்தாலும் உண்டு, நடக்காட்டி உண்டு, எவ்வளவு பேர் இறந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போது கிருஷ்ணன் டெண்டாடி பின்னாலே எடுத்து என்ன என்று கேட்டார். அப்போது அவன் சொல்றான், உனக்கு ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது, ஒரு அஜெண்டா ஒன்று இருக்கிறது, அதன்படி நீ செய்வாயுடைய நாங்கள் சொல்றோம் எடுபடாது. நீ பாரத அமலில் யாமரியின் நேராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ண கோபாலா போரே கோவிந்தா, நீ அன்றி மாபரதம் மாபாரதம் அகட்ட வல் யார் கொள்ளாரே என்று. ஏனென்றால் உனக்கு அந்த திட்டம் இருக்கின்றது, இந்த பாரதத்தை நடத்தி பூமியுடைய பாரத்தை குறைக்க வேண்டும். அங்கே இந்த கருத்து கம்ப ராமாயணத்திலும் நாம் காண்கின்றோம். அந்த பரதன் கூறுகின்றான், வாருங்கள் எல்லாரும் பூமியுடைய பாரத்தை நான் குறைக்க தயாராக இருக்கின்றேன் என்று எதிரிகள் என்று கருதி வருகின்றவர்களுக்கு அவன் சவால் விடுக்கின்றான். ஆகவே இந்த கருத்துகள் பழமையானவை அல்ல. வேறு இன்னொருதரும் அதே சுடலையில் கூறிய பாடல் எனக்கு நினைவு வருகின்றது. அவரும் பஞ்சாங்கத்தை விட வேறு ஒன்றும் வாசியாதவர். அவர் கூறுகின்றார்,
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இந்த கருத்துகள் கண்ணதாசன் புதிதாக ஒரு மூலையில் அல்லாவிட்டால் அவருடைய பெட்டியிற்குள்ளிருந்து எடுத்தது அல்ல. இந்த கருத்துகள் பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக இருந்து வந்த கருத்துகள். பட்டணத்தால் திருமூலர் போன்றவர்கள் கூடியிருக்கின்றார்கள். இவற்றை நன்றாக கண்ணதாசன் படித்தவர், ஆராய்ந்து படித்தவர், நன்றாக மனப்பாடம் செய்தவர். ஆகவே அந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு வேறு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய சக்தி கண்ணதாசனுக்கு இருக்கின்றது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் கூறியிருக்கின்றார், ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை மாற்றி பிணமன்று பெயரிட்டு சூரியன் காற்றினை கொண்டு போய் சுட்டுட்டு நீரிலே மூழ்கி நினைப்பிழந்தார்கள். நமக்கு தெரியும், அந்த சுடையிலிருந்து வந்தவுடன் அவர்கள் குளித்து விட்டு அவர்கள் பேர்ந்த அந்த எரித்தவரையோ புதைத்தவரை பற்றி கதைக்க மாட்டார்கள். கதை வேற எல்லாம் பாரிஸில் இருக்கிற பேத்தி எப்படி இருக்கிறா, இல்லாவிட்டால் ஸ்காவரோவில் உள்ள மச்சானுக்கு வந்தவரோ அப்படி என்ன வேற கதைகள் எல்லாம் வேற விஷயங்களை கதைப்பார்கள். அந்த சுடலையை விட்டு வந்தவுடன் அந்த கண்ணதாசன் மாதிரி ஒருவரும் கூறின மாதிரி ஒருவருமே சுடலையில் தாங்கிவிட மாட்டார்கள். அவருடைய உடலை சுடலைக்கு கொண்டு போகும் வரைக்கும் சில பல வீடுகளில் இரவு முழித்திருந்து கடுதாசன் விளையாடுவார்கள், சீட்டு விளையாடுவார்கள். ஆனால் சுடலையில் அவருடைய உடலை புதைத்ததோ எரித்தோ பின்பு பிள்ளைகள் கூட இருந்து சீட்டு விளையாட மாட்டார். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதை கண்ணதாசன் காட்டி இருக்கின்றார். ஆனால் இது ஆண்டாண்டு காலமாக இது பலருக்கு தெரிந்த ஒன்றாக. எனக்கு நினைவிருக்கின்றதை நான் சிறுவனாக இருக்கும் போதும் படித்த ஒரு கிளவி எழுதின பாட்டு. அந்த கிளவியின் பேர் ஔவையார். எங்களுக்கு அந்த நாட்கள்ல ஒவ்வொன் ஆண்டால் எழுதி கொள்ள தெரியாது, உளவையார் என்றுதான். அவர் எழுதின மோதுரை என்ற பாடல் அதில் வருகின்றது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினான் போலுமே கல்லாதான் கெட்ட கவி. அதாவது நாங்கள் முயற்சி செய்வது நல்லமான சில முயற்சிகள் செய்வதில் பிரயோசனம் இல்லை. நான் சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி வர வேண்டும் என்று நினைப்பது எவனோ அந்த இடத்துக்கோ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கின்றது. இதை கண்ணதாசன் என்ன மாதிரி கூறுகின்றார். காக்கை ஒன்று வானம் பாடி ஆவதென்று கருதினாள் போக்கும் மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. காக்கை ஒன்று வானம் பாடி ஆவதென்று கருதினாள் மூக்கும் மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழரே. பார்க்க வேண்டிய எங்களுக்கு இன்றைக்கு என்னென்ன தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. பழங்காலத்தில் எங்களுடைய தாய்மார் அல்லாத பாட்டிமார் எப்பவும் கையில் வைத்து கொண்டு தான் இருப்பார். இங்க அங்க நாங்கள் சிலவுடைய
ஏற்கனவே கட்டணம் சொல்றது தெரியாது. ஆனா இங்கோ வெளிநாடுகளில் நட்ராக்கர் என்று ஒரு 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 நாடகம் கூட இருக்கின்றது. அதாவது அது பாக்குவட்டி செய்வது போல இல்லை, சில இதுகளை உடைத்து தரும் பாக்குவட்டி சீவுகின்றது. ஸோ அந்த கண்ணதாசன் காக்கி ஒன்று வானம் பாடியாவது என்று கருதினால் மூக்கு மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. பாக்கப்பட்டி போக்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழரே. அவர் அழகாக கூறுகின்றார். அவர் பாவிக்கின்ற உவமானம் உவமேயம் அவைகள் மக்களுக்கு விளங்கக்கூடிய சாதாரண நமக்கு புது மேற்கூட்டி தருகின்றார் கண்ணதாசன்.